ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன பையனில் வந்துட்டு ஒரு 1.5 அடிக்கு குழி எடுக்க போகிறோங்க. அந்த குழி எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த செம்மரம், சந்தன மரம், அப்புறம் இந்த போட்டெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, ஒரு மரம், அந்த மரத்தோட பேர் வந்துட்டு எதுவும் சொன்னாப்பில் மறந்துட்டேன், அந்த செடியெல்லாம் வைக்க போகிறாங்க. அதுக்குண்டான ஒரு குழி தான் எடுக்க போகிறோம். ஒரு 1.5 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி டிஃப்ரெண்ட்டில் அவங்க வந்துட்டு ஒரு லைனு, அதாவது கயிறு கட்டி மார்க் பண்ணி விட்ருவாங்க. குழி எடுத்ததுக்கப்புறம் அவங்க குப்பையெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த குப்பையை எடுத்து போட்டதுக்கப்புறம் அந்த உரம், வேப்ப முன்னாக்கு, அப்புறம் சில பல உரம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த செடி வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் நிறைய எஸ்எம்பி ஃபேமிலிஸ் வந்துட்டு நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன். தினேஷ்குமார்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, ஜேசிபியில் வந்துட்டு ஃபஸ்ட் கீர் போட்டு ஓட்டலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜேசிபியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கீர் போட்டு டோசிங் பண்ணலாங்க, நான் ரன்னிங் வந்துட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் டோசிங்காக ஃபஸ்ட் கீர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரியல் மீட்டர் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பேசியிருக்கேங்க, அவங்க வந்துட்டு டீட்டெயில் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அது இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன். அதே போல் அந்த ரியல் மீட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட பேசுனது எல்லாமே அதில் ஆட் பண்ணுறேன். அது கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஜேசிபி டோசிங் பற்றின ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 2-3 வீடியோ டோசிங் பற்றின வீடியோ இருக்குது, அதோடய லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் பேட் ஸ்மெயில்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் கேட்டிருந்தாப்பில், அதாவது கிளீனர் வந்துட்டு, கிளீனர்னு சொல்லக்கூடாது, ஹெல்ப்னு சொல்லலாம், என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். அதே போல் நிறைய பேர் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கிறீங்க. காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீங்கள் எஸ்எம்பி என்டர்டெயின்மெண்ட் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா பப்ளிக்காக போட்டோம்னு வைங்க, சேனலுக்குன்ட்டு தனியாக ஒரு நம்பர் என்கிட்ட இல்லை. நான் கூடிய சீக்கிரம் வாங்குகிறேன். எஸ்எம்பி என்டர்டெயின்மெண்ட் தமிழ்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே போல் யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய எஃபெக்ட் போட்டு தாங்க வீடியோ எடுக்கிறேன், அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சரியாக கிடைக்கல. என்ன 100 வியூஸ் 200 வியூஸ் இந்த மாதிரி தான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழி எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்டில் வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வைக்கிறாங்க. பஞ்சாயத்தில் வந்துட்டு எல்லாம் கேட்டு அப்புறம் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வைக்கிறாங்க. சந்தன மரம்லாம் யார் வேணும் வைக்கலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோவும் இருக்கும். இப்போ ஒரு 30 ரூபாய்க்கு சந்தன மரம் வச்சாங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அதே அந்த 30 ரூபாய்க்கு வாங்கின மரம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு வந்துட்டு அந்த ஒரு சின்னதாக புள்ளி மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க, அதாவது சுண்ணாம்பில். அதில் ஒரு 1.5 அடிக்கு மட்டும் ஆள் எடுக்கணும், அந்த மார்க்குக்கு கரெக்டாக எடுக்கணும், சென்டரில் வர மாதிரி அந்த செடியோட பேர்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் எங்கள் ஆளுங்க வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்லேருந்து இது வரைக்கும் எடுத்தாச்சு. சும்மா சின்ன குழி தாங்க. ஒரு 1.5 ஆழம் அவ்வளோதான். பயங்கரமாக சாப்பிட்றேன். ஏய் ஷையாக இருக்குதுயா பப்ளிக்காக பண்ணுறதுக்கு.